ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் போடி நாயக்கனூருக்கு பக்கத்தில் உள்ள குரங்கணி அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு வருவோம். அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இந்த குரங்கணி அருவி தேனி மூணார் ரோட்டில் தான் இருக்குது. நாங்கள் அதில் போயிட்டுருக்கும்போது பாருங்கள், ரோட்டில் ஒருத்தர் கழுதைகளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. விவரம் கேட்டதுக்கு கழுதை பால் மருத்துவ குணங்கள் கொண்டது, அதை பீச்சு விற்கிறதுக்காக கொண்டு போகிறோங்கிறாங்க. ஆமாம், போடி பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி நேரங்களில் நீங்களே முடிவு எடுக்காம குழப்பம் வந்தா யார்டையாவது கேட்டுருங்க. மூணார் ரோடு தானா? குரங்கணி எல்லாம் குரங்கணி இந்த பக்கம் எல்லாமே இருக்கு. அப்ப நம்ம சரியா தான் வரோம். அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த இடத்த பாருங்களேன், இங்க ஒரு லெவல் கிராசிங் இருக்குது. இது போடி நாயக்கனூர்ல வலது பக்கமா திரும்பி வந்தீங்கன்னா அதாவது கொச்சின் ரோடு. இந்த கொச்சின் ரோடுலதான் மூணார் போற வழி. மூணாருக்கும் அதே தான் பாதை, குரங்கணி போறதுக்கும் அதுதான் பாதை. கொஞ்சம் அந்த இடத்துல அந்த திரும்புற இடத்துல கடமுடம் தான் கிடக்குது. ஏன்னா அந்த பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் கடமுடம் தான் இருக்குது. பாத்தீங்கன்னா பாலம் வேலையை நடைபெறுகிறது, அதனால மெதுவா போங்கிறாங்க. இதுல அவங்க சொல்லவே வேண்டாம், நம்ம மெதுவா தான் போக முடியும். ஏன்னா அவ்வளவு கடமுடம் தான் கிடக்குது. கொஞ்சம் தூரத்துக்கு அப்படி இருக்கு, அந்த ஒரு நூறு மீட்டருக்குள்ள பாருங்களேன் நல்ல ரோடு வந்துருது. அதுல போனோம்னா பாருங்க, இந்த வீடுகள்லாம் இடிச்சு போட்டிருக்காங்க. இந்த பால வேலைகளுக்காக தான் போல இருக்கு. வீடு இல்லை, ஏதாவது ஃபேக்டரி மாதிரி இருக்கு, இடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இன்னும் ரெடியா நிக்குது. பாலம் கட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச போகுது. இந்த பக்கம் அழகான தோப்பு எல்லாம் இருக்குது. இதுதாங்க பாத்துக்கோங்க, போடியில இருந்து கொச்சின் போற ரோடு. போடி மெட்டுக்கும் இது வழியே தான் போக வேண்டியிருக்கு பாத்துக்கோங்க. அப்ப இங்க தேனியிலிருந்து வரும்போது வீரபாண்டிக்கு முன்னாடி ஒரு ரைட் கட்டிங் எடுத்தோம்னா அது வந்து போடிக்கு போகுது. மலை, அந்த மலை மேல அந்த மேகங்கள் மிக அழகான ஒரு காட்சியா இருக்கா பாத்துங்க. இந்த தூரத்துல பாருங்க, அந்த மலையில தண்ணீர்லாம் வழிஞ்சுகிட்டு இருக்கு. அது இந்த வீடியோல சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். வழியெங்கும் ரொம்ப 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 அழகா இருக்கு. மலங்காடுனா அழகா தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம ஒரு செக் போஸ்டுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல வன சோதனை சாவடி குரங்கணி 10 கிலோமீட்டர். இங்க போலீஸ்காரர் இருக்காங்க, செக் போஸ்ட் இருக்குது. போடி மட்டு 20, குரங்கணி 10, மூணார் 63. இந்த பக்கம் ஏதோ ஒரு ரோடு போகுது. நம்ம இப்ப கொஞ்சம் போல அந்த மலையில ஏறுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கா? நீங்க நல்லா பாருங்களேன், மலை அடிவாரத்துல இருந்து தொடங்கிட்டோம்னு நான் நினைக்கிறேன் இந்த பயணத்தை. இன்னைக்கு பூரா மலை ஏறி போயிட்டு இருக்க வேண்டியிருக்கும். தூரத்துல ஏதோ புகையா இருக்குது, தீய வச்சு விட்டாங்களா என்னது தெரியல. அல்லது ஏதாவது மலை கிராமங்கள்ல வேற எதுவும் பிரச்சனையா தெரியல, பாக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் போகும்போது மெதுவா போங்க. அதுலயும் டூ வீலர்ல போறவங்க பார்த்து கவனமா போங்க. வன விலங்குகள் இந்த இடத்துல அங்கிட்டு இங்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, மலையிலேருந்து நீர் வீழ்ச்சியே, அங்கெல்லாம் போக முடியாது. ஆனால் அது எந்த பள்ளத்தில் போய் எங்கே போய் விழுகுதுன்னு தெரியாது. ரெண்டு மூணு இடங்களில் இருக்குது, நான் அதை சூம் பண்ணியிருக்கேன். போடி நாயக்கனூர் கடந்த உடனே அந்த மலை தொடங்கிடுது. அதான் நான் சொன்னல ஏற்கனவே, முந்தல் அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊர்லேருந்து பனச்சரகம் தொடங்கியது, அதாவது ஃபாரஸ்ட் ஏரியா வந்துடுது. அவங்க ரொம்பவே டிசிப்ளினாக இந்த ஏரியாலாம் போய் இது பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே சில மைல் ஸ்டோன் மைல்கல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கல்லுக்கு பக்கத்துலேயும் ஒரு இதையும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல அந்த மைல்கல் வச்சுட்டு ரோட்லேயும் அதை எழுதி வச்சுருக்காங்க, அதாவது பார்த்துக்கிறதுக்காக. இது அவங்களுக்கு தான் தெரியும் என்ன அளவு அப்படிங்கிறது. இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா
இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் நிறைய தண்ணி கொட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி கொஞ்சமாக தான் தண்ணி கொட்டிகிட்ருக்கு. இது கூட அந்த பக்கம் பள்ளமாக இருக்குது. நம்ம இன்னும் இதுக்கு மலைக்கு முழுசாக ஏறியில்ல. என்ட்ரன்ஸே வச்சு உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ இனி உள்ளுக்குள்ளே போகும்போது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. இந்த நேரம் போனால் குரங்கணி சொக்கநாதர் கோயில் இந்த பக்கம் ரைட் சைடு போனோம்னா ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது. அப்புறம் பிச்சாங்கரை அப்படின்னு ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. என்ன வரோம்னு தெரியலை. சொக்கநாதர் கோயில் மலை மேலே எங்கேயோ ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குதா சொல்கிறாங்க. நம்ம இப்போ குரங்கணிக்கு போகிறதுனால அதெல்லாம் இப்போ போய் பார்க்க முடியாது. நேராக குரங்கணிக்கே போவோம். இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. குரங்கணிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நினச்ச உடனே மேப் போட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி மலங்காட்டுகளை போகிற மாதிரி தான் தெரிஞ்சு. ஆனால் இப்போலாம் மலங்காடுகளில் நல்ல ரோடுகள்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால ஒரு பாதுகாப்பாக போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காட்டருமைகள் உழவுற இடமா இது போட்டிருக்காங்க. இந்த சைட்லாம் வந்துடும்னு நினைக்கிறேன். இப்போ வெயில் நேரம், அதனால் எதுவும் வராது. மாலை அப்படின்னு சொன்னால் ஒரு 5 to 6-7 அந்த மாதிரி நேரங்களில் வந்தோம்னா வனவிலங்குகளை பார்க்க முடியும். பட் அது ஆபத்தானது. அதனால் நம்ம ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வனவிலங்குகள் வந்தால் கஷ்டம் தானே. காட்டருமே அப்படி ஒன்றும் லேசாக நினச்சிடாதீங்க. அது வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடியது தான். குரங்கணி போகிற வழியில் இப்படி ஒரு குறுகலான ஒரு பாலம் இருக்குது இந்த மலை மேலே. அதுக்கு கீழே இப்படி ஒரு ஒரு ரிவர் மாதிரி தான் இருக்குது. அதாவது மலை ஆறு. அது வந்து அந்த பாறை வழியாக தான் வருது. ஆறுனா மலை மேலே உள்ள பாறை வழியாக ஓடி வரக்கூடிய நீர். அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓரளவுக்கு தெரியுதுங்களா? உள்ளே போக முடியுமா என்னன்னு தெரியல. போகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இது அட்வைஸ்ஃபுல் கிடையாது. அழகாக ஓடி வருது. அப்படியே அந்த நீர் இது வழியாக வழிஞ்சு இது வழியாக அப்படியே போகுது. இந்த பக்கம் போகுது. கொஞ்சமாக தான் வருது. போய் பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்கண்ணா, ஒரு குரங்கணி போகிற வழியிலேயே வந்து ஒரு பாலம் மாதிரி இருக்குது. நான் சொன்னால குறுகிய பாலம். உள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் இறங்கி வந்து பார்த்தேன். அந்த பக்கம்ந்து வர தண்ணி இங்கே இது வரைக்கும் ஓடி இந்த பக்கம் போகுது. இன்றைக்கி அளவு கம்மியாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் உள்ளே வர முடியுது. பொதுவாக இதுக்குள்ளெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம பிளைன்ஸ்லேருந்து வரவங்க இல்லையா, தந்தரையிலேருந்து வரவங்க, மலங்காட்டில் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. பார்த்தீங்களா, தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்குது. இங்கே வருங்க பார்த்தீங்களா, எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த தண்ணியை நம்ம வந்து குடி பாருங்க. அற்புதமான தண்ணியாக இருக்குது. சுவைனா சுவை சூப்பராக இருக்குது. நான் அதில் கொஞ்சம் காலையும் கழுவிக்கிறேன். காலை கழுவிட்டு திரும்ப இதுக்குள்ளே போக முடியுமா என்னென்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் கொஞ்சம் கவனமாக தான் இதில் நடந்து போக வேண்டியிருக்கோம். இந்த பக்கம் கூடி அந்த பக்கம் மேலே வர முடியும்னு நான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா என்னன்னு தெரியாது. பார்க்கலாம். இதில் லேசாக நான் பார்த்துட்டு அந்த பக்கம் வர முடியுமான்னு பார்க்குறேன். இப்போ இந்த பாலத்தில் கூடி இந்த பக்கம் வந்திருக்கேன். இதில் என்ன கிடக்கு? இதுக்குள்ள கூட சாராய பாட்டு போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து கூட சாராய பாட்டலா அடப்பாவியலா? இயற்கையாக இருக்குது. சுத்தமாக வச்சுருக்க வேண்டாமா? சூப்பர் வியூங்க, அட்டகாசமாக இருக்குது. இது ஒரு தனியான ஒரு அனுபவமாக எனக்கு இருக்குது. ஆபத்துன்னு நினைக்கவே வேண்டாம். இங்கேயெல்லாம் வனவிலங்குகள் எதுவும் வரப்போகிறது ஏன்னா கரடுமுரடான பாறைகளாக இருக்கிறதுனால இங்கே வனவிலங்குகள் வரப்போகிறது இல்லை. அதோட ரோடு தான் இது, பாலம் அதுனால. உள்ளுக்குள்ளே இன்டெப்த்தாக போனோம் அப்படின்னா இந்த தண்ணீர் குடிக்கிறதுக்காக வனவிலங்குகள் வரக்கூடும். நான் அப்போ இது வழியாக மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது ஒரு கிட்டத்தட்ட அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்குது. நல்லா ஜாலியாகவும் இருக்குது. ஆஹா, எளிதாக நான் மேலே கூடி வந்துட்டேன். பார்த்தீங்களா, ரோட்டுக்கே வந்தாச்சு. சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே நல்ல ஒரு அனுபவமுங்க. உண்மையிலே இது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பட் இது வந்து அனுமதிக்கப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். கேட்டால் தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. போகலாம் நம்ம அடுத்து குரங்கணியை நோக்கி போயிட்டே இருக்கலாம். வாங்க
இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்குது, போய் என்னன்னு பார்க்கலாம். ஏய் டிக்கெட் எடுப்பா, டிக்கெட் எடு. எட்ரா நீ முதல்ல அதெல்லாம் செய்யணும்டா. இல்ல அதுதாங்க, நீங்க உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு மரியாதை தர வேண்டாமா? சுங்கச்சாவடி கட்டணம் வெறும் 100 ரூபா தான். போலீஸ் ஃபேமிலிங்கிறதுனால நம்ம டிக்கெட் எடுக்காம போறது சரியில்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஆ இப்போ எப்படி கெத்தா இருக்கு, உனக்கும் கெத்து அவருக்கும் கெத்து. ஒரு டிக்கெட் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம், சரவணை போய் எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ நம்ம அந்த சுங்கச்சாவடியை விட்டு உள்ளே போக போகிறோம். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு மூட்டை முடிச்சதெல்லாம் அங்கே இருக்குது. ஒருவேளை இது வந்து பஸ் ஸ்டாப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இது ஒரு பஸ் ஸ்டாப் தானே அது. தேங்க்யூ. இந்த இடத்துல இந்த பாருங்களேன், அவங்க ஏதோ பொருள்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த கொம்பு தூக்கி அய்யனார் கோயில் இந்த இடத்துல பஸ் ஸ்டாப்புக்கு பேர். இங்கே இந்த பொருள்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் இனி அந்த பஸ் வரும்போது ஏற்றிட்டு போவாங்க போல இருக்கு. இங்கே கிராமங்களும் இருக்குது பார்த்துக்குங்க, இந்த மனிதர்கள் இங்கே வாழ்கிறாங்க. இந்த இதுதான் அந்த கொம்பு தூக்கி அய்யனார் கோயில் போல் இருக்குது. இது ஒரு ஸ்டாப்பாகவே இருக்குது. எத்தனை பேர் இங்கே, எத்தனை குடும்பங்கள் இங்கே வசிக்கிறாங்கன்னு தெரியலை. ஒரு முதியவர் போயிட்டுருக்காரு, நம்ம இப்போ தாண்டி போயிட்டுருக்கோம். ஏதோ நிலச்சரி மாதிரி ஏற்பட்டுருக்கு இந்த மலைக்கு, அதனால தான் இவங்க இப்போ சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காரவங்க, இந்த பார்த்தீங்களா அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஆபத்தாக இருக்குது, இந்த ஏதோ பண்ணுறாங்க பாரு. சூப்பர். அப்பப்போ இந்த வேலையில் பார்த்தா தான் நாம் பாதுகாப்பாக போய் வர முடியும். இந்த இடம் புறமே சரிஞ்சிருக்கு, பரவாயில்ல. இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பொதுவாக மலையில் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக வண்டி ஓட்டுறது நல்லது. ஏதோ தளவாடங்கள் ஏற்றிட்டு வந்திருக்காங்க உள்ளது, அதோட அவங்களுக்கு சாப்பாடு விப்பாடு எல்லாம் வந்திருக்கும். அது ஏன்னா இங்கே ஒன்றும் கிடைக்காது இல்லையா, போடியிலேருந்து தான் எல்லாமே வர வேண்டியிருக்கும். அந்த பக்கம்லாம் வீடுகள்லாம் இருக்குன்னு தோட்ட தொழிலாளர்கள்னு நினைக்கிறேன். அவங்களாம் தேனியிலேருந்து வரும்போது கொஞ்சம் வெயில் அடித்த மாதிரி இருந்துச்சு. குரங்கணியில் எப்படி இருக்குமோ அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டே தான் வந்தோம். பட் இந்த வருங்களேன் ஒரு அழகான குகை மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. வா பியூட்டிஃபுல், சூப்பர், நல்லா இருக்கு இந்த இடம். குருவியெல்லாம் பறந்துட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே வெயில் வந்து கம்மியாயிடுச்சு, மழை மேகங்கள் இருக்கிறதுனால வெயில் கம்மியாயிடுச்சு. இந்த ஜானி வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது. ஓ மை காட், சூப்பர். குரங்கணிக்கு வந்துட்டோம். ஒருத்தர் பாருங்க வழி மறித்து தாக்கிறது மாதிரி நின்றுட்டு இருக்காரு. சார் கொஞ்சம் விலங்க சார், விலகவே மாட்டேங்கிறாரு அவர். ஆரம்ப சுகாதார நிலையம் குரங்கணி. ஏய் எப்பா ஒன்றும் கேட்காம நீ வாட்டி வந்துட்டு தம்பி, முடிஞ்சிருந்து எதுலேருந்து எங்கே போக, மேலே தான் போகுது. அப்பா குரங்கணி ஃபால்ஸுங்கிறது எங்கே பாப்பா இருக்கு, அந்த பக்கம் போகணுமா? இது எங்கே போகுது? காட்டுக்கு. இவன் காட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டேன். இப்போ இப்போ நாங்கள் குரங்கணி ஃபால்ஸ் போகணும்னா அந்த பக்கம். எவ்வளோ தூரத்துலப்பா இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கேதா? ஆமாம் அங்கேருந்து. சரிப்பா கீழே இறங்காதா? எவ்வளோ தூரம்ப்பா? நன்றிப்பா நன்றிப்பா. இதுதான் குரங்கணியோடைய அந்த ஒரு சின்ன ஊர் தான். இப்போ நம்ம வந்து குரங்கணி பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறோம். இந்த ஒரு அகலமான இந்த இடத்துல வந்து பாலம் இருக்குது. இந்த இடம் இது வழிக்கு தான், இதில் வந்து தான் பஸ் வந்து திரும்பும் போல இருக்குது. இங்கேருந்து அருவிக்கு போகிறது ஒரு பக்கத்தில் தான் இருக்கா. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஜீப் சவாரியெல்லாம் இருக்கும்போது, அதாவது ஜீப்னால் ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க ஒரு அருவி வரைக்கும். அது என்ன வரும்னு அதுக்கு விசாரிச்சுக்கலாம். பட் நம்ம நடந்து போனோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரப்பர் தோட்டங்கள் மாதிரி இருக்குது, என்ன விவரங்கள் நம்ம பார்ப்போம். எது வழியே போகணுங்க ஒரு கடை இருக்குது, விசாரிச்சுக்கலாம். அப்படி அண்ணாச்சி வணக்கம். வீடியோ சேனலுக்காக கடையில் கேட்டால் நல்லாயிருக்கும். அங்கே இருந்தால் ஒன்றும் தெரியாது, கிட்டத்தில் வந்ததுன்னா இவர் முகமே தெரியும். குரங்கணியின் பேர் எப்படி வந்துச்சு? வெள்ளக்காரனுக்கு தமிழ் எப்படி தெரிஞ்சு? அதுதான் அப்படி வச்சிருக்கேன். பாதி சென்ட்ரலுக்கு போனதுன்னு எப்படி தூரம் வந்திருக்கு, பாதி வந்திருக்கோம்டா. அப்ப சென்ட்ரல்
அப்படின்னு சென்ட்ரல் ஸ்டேஷன் வச்சாங்க. நல்ல தகவல் ஒன்று சொல்லியிருக்கீங்க. அடுத்து டாப் ஸ்டேஷன் போனதுமே உச்சிக்கு வந்துட்டு வந்துருக்காங்க. டாப்ல வந்துருக்கோம். டாப் அது டாப் ஸ்டேஷனா மாதிரி அதனால குரங்கு பேர் வந்துருக்கு குரங்கு கனி. ஓ குரங்கு கனி, இது நல்லா இருக்கு. கனினா பழம் தானே. சரி, இப்ப இங்க எத்தனை குடும்பங்கள் இருக்கும்? 180 குடும்பங்கள் ஜீப்லயும் போகலாமோ? போகலாம். சரி, அவங்க எவ்வளவு கேட்பாங்க? அப்படி இல்லை, அவங்களுக்கு என்ன, நாம என்னைக்காவது ஒரு நாளைக்கு சுற்றுலா பயணிகள் வருவாங்க, பார்த்து போவாங்க. அதனால 400 ரூபா. ஏன் இதை நான் கேட்குறேன்னா, அது அதாவது அதில் கசரிக்கெலாம் இருக்கக்கூடாது. நம்ம அவங்களுக்கு என்ன இறக்கி விட்டுட்டு வாங்கிட்டு நாலு சிங்கிள் ஓட்டணும். ஆமாம், அது ஏன் இறக்கி விட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் வரைக்கும் நாங்கள் உட்கார முடியும். அதனால திருப்பி வந்துடுறேன். நோ வெயிட்டிங். உங்க பேர் என்ன? முருகன். ரைட்டு, நான் முருகேசன். ரெண்டு பக்கத்துல அண்ணாச்சி. உங்க பேரு? முக்கச்சாமி. சாமி பேரு? சரி, வாங்க போலாம். வேற அப்ப வேற யாராவது சொல்லுங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷம். ஆ, போயிட்டு வாங்க. 5 நிமிஷத்துக்கு இவ்வளோ தயங்குறீங்களே, போயிட்டு வாங்க. அதில் போய் அந்த இடத்துல எடுத்துட்டு வாங்க. 100 நாள் வேலைக்கு போச்சு, வந்துருச்சான்னு. 100 நாள் வேலைக்கு இவ்வளோ நேரம் தயாரிக்காங்க? இப்போ பிடிக்கிறாங்களோ ஸ்ட்ரிக்டா? இல்லை சார். ஆக்சுவலாக நானும் தேனில தான் வேலை பார்த்தேன் முன்னாடி. வேலை பார்க்கும்போது இந்த இடம் தெரியணும். போடி வரைக்கும் வந்திருக்கேன், இங்கே வந்தது இல்லை. அப்போ அதை பார்த்துங்க. ஏன்னா குரங்கணி வாட்டர் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் குடிச்சா வந்தேன், இப்ப குடிச்சா வந்தேன். அந்த ஒரு ஃபால்ஸ் மாதிரி வருதுல்ல அந்த இடத்துல, இதுல குடிங்க சார். வந்து குடிச்சுதா போச்சு. அதானே இந்த தண்ணி, அந்த தண்ணி இல்ல. இல்ல, குரங்கணி வாட்டர் பிடிச்சு வச்சிருக்காங்க. எந்த ஃபில்ட்ரேஷனும் கிடையாது. இப்ப நம்ம வீடுகளிலாம் என்ன பண்ணி வச்சிருக்கோம், இது என்ன ஆர்ஓ ஃபில்டர்னு சொல்லி போட்டு வச்சிருக்கோம். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க இல்லையா, அதை போட்டு வச்சிருக்கோம். அதில் வந்து இதில் இருக்க செடிமெண்ட்ஸ் எதையுமே அது வச்சுருக்காது, எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிடும். அதாவது இதில் ஏதாவது தாது சத்துக்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துரும் அது. ஆனால் இங்கே பாருங்கள், இயற்கையான நேச்சுரல் வாட்டர், மூலிகை தண்ணின்னு அவர் வழிந்து சொல்ல சொல்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக மலையிலேருந்து கிடைக்கிற தண்ணி மூலிகை தண்ணி தான். எஸ்பெஷலி குரங்கணி வாட்டர் ரொம்ப டேஸ்டி வாட்டர்னு சொல்லுவாங்க. அதை நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி இந்த வருங்க இதில் பிடிச்சி வச்சுருக்காங்க. என்ன இது, மண்பானை இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பிளாஸ்டிக்கை நம்ம ஒழிக்க முடியாதுங்கிறதுனால அதில் பிடிச்சி வச்சுருக்காங்க. நான் இப்போ குடிக்கிறேன் அதை. உடனே நான் இதை குடிச்சிட்டு மற்றவங்களை போல டேஸ்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே டேஸ்ட்டாக தான் இருக்குது. இதில் தாது சத்துக்கள் இருக்கும், மூலிகையும் கலந்துருக்கும், நிச்சயமாக கலந்துருக்கும். இவர் முருகன், ஒரு தம்பி இங்கே கடை வச்சுருக்காரு. இவர் தான் இந்த விவரங்களை சொன்னார். இப்போ நம்ம ஜீப் டிரைவரை வர சொல்லியிருக்கோம். அவர் சாவி எடுக்க போயிருக்காரு. அவர் வந்தவுடன் நம்ம குரங்கணி ஃபால்ஸ் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து என்ன வேறு எதுவும் பார்க்க முடியுமா அப்படின்னு. சுக்கு மல்லி டீலாம் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து குடிப்போம். குளிச்சு வந்து குடித்தா தான் நல்லாயிருக்கும். இருக்க முடியல, எப்போ வேணும்? இப்பயா குடிக்கலாமா? சரி, ஆ போடுங்க. குரங்கணி பெயர் காரணம் அவங்க சொன்னது, அவங்களுக்கு அவங்க மூதாதையர்கள் சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்கிறாங்க போல இருக்கு. ஆனால் அதுவாக இருக்க முடியாது. ஏன்னா குரங்கணின்னு எழுதியிருக்குது, 3 சொல்லி 4 போட்டு தான் எழுதியிருக்காங்க. இவங்க சொல்கிற கனி வர்க்கத்துக்கு பொருத்தமில்லாததாக தான் அது இருக்குது. அவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததை சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நம்ம நம்பலாம். அந்த கடைக்கார தம்பி சுக்குமல்லி டீ போட்டு கொடுத்தாரு. இங்கே வந்து சுட சுட ஒரு சுக்கு காப்பி. அருவியில் போய் குளிச்சுட்டு வந்து குடித்தோம்னா நல்லா தான் இருந்திருக்கும். அதுக்கு அப்புறமா ஒன்று குடிக்கலாம்னு தம்பி முருகன் சொல்கிறாரு. அதனால் இப்போ நம்ம ஒரு அட்வான்ஸாக குடிச்சிட்டு போவோம். அடுத்து உங்களுக்கு வந்து இஞ்சி டீ. இஞ்சி டீ நம்ம தண்ணியில் குடிச்சிட்டு வந்தால் செரிமானம். நம்மகிட்ட ஒன்லி ஒன்று இஞ்சி டீ.
ஆள் இருக்கு. ஆ இருக்கு. நாம் இப்போ நம்ம காரை அங்கே நிப்பாட்டி வச்சிட்டோம். இது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. அந்த இடத்துல காரை நிப்பாட்டி வச்சாச்சு. ஏன்னா கார் வந்து அந்த பக்கம் போகாது. இங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்த ஜீப்பில் நம்ம அந்த அது வரைக்கும் போயிட்டு திருப்பி வரலாம். அவர் 1 ஹவர் நம்மளை இறக்கி விட்டு வந்துடுவேன்னு சொல்லுவார். ஆனால் நமக்கு டைம் இருக்கிறத வச்சு நம்ம அங்கே போயிட்டு சும்மா அன்றைக்கில் எப்படி சுற்றி இருந்துட்டு வந்துடலாம். அது ரிட்டர்ன்லேயே வந்துடலாம்னு நான் நினைக்கிறேன். வாங்க போகலாம். ஆமாம், இப்போ பாருங்கள், நம்ம அந்த பாதையிலேருந்து குரங்கணிலேருந்து அந்த மலங்காட்டுக்குள்ளே அந்த ரோட்டுக்குள்ளே ஏறிட்டோம். நம்ம ஜீப்பில் போயிட்டுருக்கோம். இது பாருங்கள், இது கொஞ்சம் கரடு முரடாக இருக்கா? அந்த சிங்கிள் ரோடு தான். இதில் போகிறது தான் கொஞ்சம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் எவ்வளோ தூரம் போக போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. மேலே ஏறி மீண்டும் இறங்குற மாதிரி இருக்குது. அணிலெலாம் குறுக்க குறுக்க ஓடுது. நல்ல த்ரில்லிங்காக தான் இருக்குது. இந்த இடத்துல இந்த அருவிக்கு உரிய அந்த என்ட்ரன்ஸ் கேட்டு ஒன்று இருக்குது. அந்த கேட்டு இப்போ சும்மா திறந்து தான் இருக்குது. ஏன்னா ஆட்கள் அதிகமாக ஒன்றும் வர்றதில்லை, அதனால் திறந்துருக்கு. அந்த கேட்டு வந்து ஒரு மாதிரி பாதி அடைச்சது போல் இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் நம்ம தான் திறந்து விடணும். பழைய இரும்பு கேட்டு, அதை திறந்துட்டு அப்புறமா ஜீப்பு உள்ளே போகும். இது ஒரு சின்ன பாதை தான். அந்த ஏத்தாப்பில் தெரியுதுல, அந்த பாறையெல்லாம் ஒரு மாதிரி இடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி தான் போகிறோம் போகும். அவங்க பழக்கமான ஆட்களுங்கிறதுனால அந்த சின்ன பாதை வழியே போயிடுறாங்க. இவ்வளவு சிரமப்பட்டு இந்த அருவியில் போய் குளிச்சுட்டு வரணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாம் அட்வென்ச்சர்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்க, கொஞ்சம் அப்படின்னு அசைஞ்சாலும் வண்டி பாறையில் மோதிடும். அவ்வளோதாங்க, குரங்கணி அந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இதுக்கு அந்த அதுக்கப்புறம் ஜீப்பு போக முடியாது. இனி நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தான் போகணும். சரவணன் குளிக்கிறதுக்கு துண்டோடு வந்திருக்கிற மாதிரி தெரியுது. மழை அளவு குறைஞ்சிருக்கிறதுனால இங்கே வெள்ளம் அதிகமாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. கூடுதலாக வரும்போது இந்த பகுதி முழுவதும் தண்ணீராக தான் இருக்குமா. ஆட்கள் உள்ள அனுமதிக்கவும் மாட்டாங்களாம். இப்போ பாருங்க, சும்மா கிடக்குது. பார்த்தீங்களா, வெள்ளத்தில் தடுப்பு கம்பியெல்லாம் பிச்சுட்டு போயிருக்கு. ஒரு மரமெல்லாம் தூரோடு வந்து இங்கே கிடக்குது பாருங்க. எங்கோ தூரத்தில் மலை மேலே இருந்து இப்படி ஓடி வர்ற அந்த நீரானது இந்த இடத்துல ஒரு தடுப்பு மாதிரி கட்டியிருக்காங்க. அதுலேருந்து கீழே விழும்போது அருவி மாதிரி விழுது. ஆனால் மலைக்கு மேலே அருவி, உண்மையான அருவியும் இருக்குது தான். இது கொஞ்சம் பாதுகாப்பு காரணங்கள் கருதி இதை இந்த மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. கூடுதலாக தண்ணி வந்து விழும்போது குளிக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த இடம். இதில் ரெண்டு பக்கம் அந்த மதகு கட்டி வச்சுருக்காங்க. ஒரு மதகு திறக்கலை, இந்த சைடில் இருக்க மதகு திறந்து வச்சுருக்காங்க. அங்கேருந்து ஓடி வர்ற நீர் வந்து அந்த அதுக்குள்ளே கூடி விழுது பாருங்கள். இது அந்த பக்கமாக ஒரு அருவி மாதிரி தான் விழும். இவ்வளவு நீர் வருதே, எதுக்கு ஒரு மதகு அடைச்சிருக்கு, ஒரு மதகு மட்டும் திறந்துருக்கு அப்படின்னு நான் கேட்டப்போ, கொஞ்சம் மலையிலேருந்து வர்ற அந்த மணல் வந்து அந்த பக்கம் இருக்க மதகு பக்கம் போய் அடைச்சிக்கிருச்சுன்னா போடி நாயக்கனூருக்கு போகிற குடிநீர் ஆதாரம் தட்டுப்படும், அதில் பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கிறதுனால அந்த பகுதியை அடைச்சிட்டு இந்த பகுதியை மட்டும் திறந்து விட்டுருக்காங்க. மணல் அடைக்காமல் இது வழியே கரைச்சிட்டு ஓடிடும் அப்படிங்கிறது அவங்களுடைய யுக்தி. இதில் ஒரு மதகு தண்ணி போடி நாயக்கனூர் குடிநீர் ஆதாரமாகவும் இந்த பக்கம் கூடி ஓடுற இந்த தண்ணீர் நேராக தேனி வழியாக போய் வைகை டேமில் கலக்கிறது. இது கொட்டக்குடி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. தேனி ஆற்று பாலத்தில் அது வழியாக தான் போகும். தேனி, ஒரு சின்ன குன்னூர், அரமணைப்புதூர், இப்படி சின்ன சின்ன ஊர்கள்லாம் இருக்குது. அந்த ஊர்கள் வழியாக அந்த மக்களுடைய தாகத்தையும் பயன்பாட்டையும் தீர்த்து வச்சுட்டு நேராக வைகை டேமில் போய் கலந்துருது.
நீரோட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இப்படி சாதாரணமாக நடக்கிறது கஷ்டமாக இருக்கும், வழுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நீர் அளவு அதிகம் இல்லை அப்படிங்கிறதுனால ட்ரையாக தான் இருக்குது, அதனால் நான் ஃப்ரீயாக நடந்து போயிட்டேன். இதில் உள்ளுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு அவர்கிட்ட கேட்டு அந்த சைலு ஓடி ஏறி போக சொன்னார். அது வழியே போனேன், ஏன்னா இந்த இடத்துல தான் எல்லோரும் குளிக்க அனுமதிக்கிற இடம், இந்த இடம் தான் பார்த்துக்குங்க. ஒரு தொட்டி மாதிரி பெருசாக இருக்கும், அங்கே இதில் தேங்கி தான் அந்த பக்கம் ஒரு ஃபால்ஸ் மாதிரி கொட்டுது. தண்ணியில் காலை வைக்க முடியலை, அவ்வளோ ஜில்லுன்னு இருந்தது. அசத்தலுங்க உண்மையிலே. ஓ தண்ணி அங்கது, ஓ மை காட், உள்ளுக்குள்ள மீன் குஞ்சி நிறைய தெரியுதுங்க. ஓ ஜில்லுன்னு இருக்கு, ஒரு குளியல் போட்டுலாமா அப்படி உயர்ந்து வருதுங்க. இது என்னென்னா ஸ்வரசீல அந்த மாதிரி அருவியில் குளிக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க, அவங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வர முடியலை. பேரனை பார்த்துட்டு அவங்க அங்கேயே வீட்லேயே இருந்துட்டாங்க. வந்திருந்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க, சூப்பராக இருக்குது. இப்போ காரில் நம்ம துணியை, மாற்று துணியெல்லாம் மாட்டிக்கிடுச்சு, அதனால் நம்மளால் இப்போ என்ன இது பண்ண முடியாது, குளிக்க முடியாது. நல்ல ஒரு வாய்ப்பு போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். தெரியுதா நான் இருக்குது, அவ்வளோ தூரத்தில் கிடைக்குதா? அவ்வப்போது மைக்கு வேலை செய்யுதான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வேற என்ன அருவி டைப்னா அங்கேருந்து நம்ம அந்த இதை எடுத்துக்கிறோம், போகலாம் நம்ம. இது ஒரு மலை அருவி மாதிரி தான் இது வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது, இந்த இடத்துல தான் அந்த ஃபால்ஸாக விழுகுது. ஆனால் இது எங்கேருந்து வருதுன்னா அந்த மேலே அந்த மலையிலேருந்து தான் வந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னும் உள்ள இது வழியே போனோம்னா அங்கே ஏதாவது காட்டு அருவிகள் இருக்கலாமா, ஆனால் அங்கெல்லாம் போகிறது ஒன்றும் ரிஸ்க்காக தான் இருக்கும் போல இருக்குது. அதனால் எல்லோரும் இங்கே தான் குளிப்பாங்க போல தெரியுது. இப்போ வந்து கொஞ்சம் நீர் வரத்து கம்மியாக இருக்கிறதுனால லீவு நாளில் மட்டும் ஆட்கள் இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரவணே ஒரு பாறையில் அந்த பக்கம் ரிஸ்க் எடுத்து போய் படுத்துக்கிட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்காப்புல. நல்ல சரவணே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதில் படம் பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. பார்த்தீங்களா உள்ளே அவர் அந்த கடைசியில் நிற்கிறாரு, இந்த நீர் ஓடி வர்றத அவர் அழகாக எடுத்துக்கிட்டு இருக்கார் படம். ரொம்ப நல்லாயிருக்கு, நம்ம அப்படியே போகலாம். தண்ணியோ தண்ணி தண்ணி சூப்பராக இருக்குது, தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. இப்போ இந்த பாதை அதாவது அருவிக்கு மேலேருந்து வர்ற அருவிக்கு அங்கே போயிட்டே இருக்குது, இது காட்டு பாதை தான். அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் போக முடியும் தெரியல, போய் பார்க்குறேன். கொஞ்சம் இந்த பக்கம் கரடு முரடாக இருக்குது, அதனால் இறங்கி மேலே ஏறி போகணும், அதுக்கு போதிய நேரம்லாம் இல்லை, அதனால் நம்ம வந்து ரிட்டர்ன் திரும்பி போயிடலாம். வாங்க போகலாம், இது நல்லா தான் இருக்குது உண்மையிலே. வந்ததுக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இது பார்த்ததில் ஒரு சந்தோஷம்தான். இல்லை ஏறி இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து ஏறி இறங்கு, ஏன்னா கல்லில் வந்து பரட்டி விட்டுச்சுன்னா வம்பு. பார்த்தீங்களா அது எப்படி தொங்கிட்டு நிற்குதுன்னு பாருங்கள், என்னத்தை சொல்கிறேன்னு பாருங்களேன். ஆ வரேன், ஆனால் இந்த மாதிரி நண்டை நான் பார்த்ததே இல்லை. இப்போ இதுலேருந்து எங்களை பார்த்தோன்னே வேகமாக வந்துச்சு, இப்போ ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கிது பாருங்கள், அதுக்கப்புறம் அது இறங்கவும் மாட்டேது, வா மேலே. ஆனால் அதோடய கையை பாருங்கள் எப்படி வைக்கிதுன்னு, விட்டோம்னா கையை கட் பண்ணிடும் போல இங்கே வருங்க. கடிடா கடிடா டேய் கடிடா.
ஏய் ஏய் நில்லு 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 ஸ்டாப் 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 ஏய் நில் 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 புடி 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 அட இறப்பா ஏ அப்பா மழை நண்டு கடிச்சா வேஷம் அடைய அமைதியே இறையண்டா பார்த்தீங்களா இருந்தாலும் அது திரும்பவும் நம்மளை கடிக்கிறதுக்கு தயாராகுது ரெண்டு கொடுக்கையும் சேர்த்து நீங்கள் பிடிச்சாகணும் நம்ம கடற்கரையில் பிடிக்கும்போது மஞ்சள் கலரில் இருந்துச்சு கடற்கரையில் பிடிக்கும்போது மஞ்சளாக இருந்துச்சு இது வந்து ஒரு மலை மலையில் இருக்கிறதுனால ப்ரௌனாகவே இருக்கு பாருங்க இப்போ நான் இதை இங்கே விட்டுறேன் நீங்கள் பாருங்க போ 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 அது அது பாதுகாப்பாக பாருங்க நம்மளை கடிக்கிறதுக்கு தயாராகி போகுது பாருங்க எவ்வளோ எச்சரிக்கையாக இதை வச்சுக்கிட்டே இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குல்ல அது பாதுகாப்பாக போயிட்டோம் வா ஒன்று ரெண்டு பையன் மாறு வந்துகிட்டே இருக்காங்க அது மதிய வேலைங்கிறதுனால ஆட்கள் சுத்தமாக இல்லை நாம் இப்போ இங்கேருந்து இந்த குரங்கணி குளிக்கலை ஆனால் குளிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்கனாலையும் துணி எடுத்து வர்றதுனாலையும் நம்ம இங்கேருந்து முடிச்சுட்டு கிளம்புவோம் 1981-82 நான் மதுரை புதூரில் இருக்க ஐடியில் மோட்டார் மெக்கானிக் படிச்சுட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் இந்த வண்டி தான் எங்களுக்கு மோட்டார் மெக்கானிக் பழகிறதுக்குரிய வண்டியாக இருந்துச்சு அங்கே ஆஃபீஸ்லேயே ஒரு வண்டி இருக்கும் அதை தான் நாங்கள் வாரம் வாரம் பிரித்து மேயிறது பழையபடி மாட்டுறது அது எங்களுக்கு ஒரு பரிசையாகவே வச்சு வைப்பாங்க இந்த வண்டியில் தான் நான் டிரைவிங் லைசன்ஸும் எடுத்தேன் இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு நீங்களே பாருங்கள் 1981-82 காலகட்டம் அதை இத்தனை வருஷம் கழித்து இந்த வண்டியில் ஏறி உட்காந்துருக்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதை தருது மலரும் நினைவுகளையும் தருது இது ஒரு நம்ம மலையில் இந்த வண்டியை ஓட்டுற இந்த அண்ணாச்சிட்ட நான் பெர்மிஷன் கேட்டு அது மேலே ஏறி உட்காந்துருக்கேன் ஆனால் இந்த கரடுமுரடான சாலையில் நம்மளால் ஓட்ட முடியாது அது தேவையில்லாத ரிஸ்க்காகவும் ஆகும் அதனால தான் நான் வந்து ஓட்டி காமிக்கலை எனக்கு டிரைவிங் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தந்தரையில் தான் ஓட்டணும் ஒழிய மலையில் ஓட்டுறதுங்கிறது ரிஸ்க்கு தான் இதே வண்டி இதே மாதிரியான ஜீப்பில் தான் நான் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் அப்போ இதில் தான் எடுத்தேன் நம்ம போகலாம் அவருக்கு வண்டியை கொடுத்துடலாம் அப்படியே மாதிரி உட்காருங்க சார் அங்கிட்டே இப்போ நம்ம குரங்கணியை பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் இந்த கரடுமுரடான சாலையில் இந்த ஜீப் சவாரிங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் இது ஒரு நல்ல இடம் தான் பார்த்துக்குங்க இதுதான் அந்த நீர் பாருங்கள் அங்கேருந்து எப்படி நம்ம பார்த்த இடத்துலேருந்து இப்படி வழிந்தோடி வந்து இங்கே வருங்க இந்த இடத்துல ஒரு அருவியா இது கிட்டத்தட்ட வழுக்கம்பாறை டைப்பில் தான் இருக்குது பட் இந்த வழுக்கம்பாறை வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு வழுக்கம்பாறையாக இருக்குது தவறி விழுந்தால் தப்பிக்கிறது கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ டேஞ்சராக இருக்குது பாருங்கள் இப்போவே இப்படி இருக்குது இந்த தண்ணிக்கே தப்பிக்க முடியாது இதே ஒரு வேளை இது வந்து கூடுதல் தண்ணி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது இதில் இறங்கிலாம் ஒன்றும் பார்க்க முடியாது வழுகுனா எங்கேயும் தப்பிக்க முடியாது கஷ்டம்தான் இந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்கக்கூடாது இருந்தாலும் அது எப்படி வந்து விழுந்து எதுக்குள்ள கூடி எவ்வளோ ஆழமான பள்ளத்துலேருந்து போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் காட்டுறேன் சூப்பராக இருக்கா இதில் நான் புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டேன் நான் டிரைவிங் பழகின ஜீப்பு தான்னாலும் இந்த ஜீப்பை பிரத்யேகமாக தயார் பண்ணியிருக்காங்க அதாவது மலையில் ஓட்டுறதுக்கு மட்டும் ஒரு தனியாக ஒரு கியர் வச்சுருக்காங்க அந்த கியருக்கு ஒரு பேர் சொல்கிறார் என்ன பேர் சொன்னீங்க ஃபோர் வீலர்னு சொல்லி சொல்கிறாரு எக்ஸ்ட்ரா கியராக அது அந்த ரெண்டு கியர் இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டால் தான் அது நல்லா போகுது இந்த பக்கம் இறங்க வரும்போது டக்குனு அதை கியரை ஆஃப் பண்ணிக்கிறாரு நியூட்ரல் பண்ணி வச்சுருக்காரு இந்த ஒரிஜினல் கியரை வச்சு வண்டி ஓட்டுறாரு நான் பழகும் போது அதாவது வில்லிஸ் அப்படிங்கிற அந்த ஜீப்பாக இருக்கும் இப்போ மஹிந்திராவில் ஜீப் போடுறாங்க நிறைய அது வந்து நான் படிக்கிற காலத்தில் வில்லிஸ் அப்படிங்கிறது
டிஃபரன்ஷியல் வந்து நாலு ரெண்டு இருக்கும், அதாவது பேக் வீலுக்கும் இருக்கும் ஃப்ரண்ட் வீலுக்கும் இருக்கும், ரெண்டு டிஃபரன்ஷியல் இருந்துச்சுன்னா மலைக்காட்டில் வண்டி ஈஸியாக ஏறும் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சுருப்பாங்க. ஆனால் அப்போ கூட இத்தனை கியர் இல்லை, இப்போ வந்து புதுசாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கு. டபுள் கியர். நம்ம இப்போ குரங்கணியிலேருந்து நம்ம கார் நிற்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ இறங்கிடலாம். சரி வண்டி எடு. இங்கே இந்த தூரத்தில் பாருங்களேன், இது ஏதோ ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. அங்கே எனக்கு நிறைய வீடுகளும் இருக்குது. தோட்ட தொழிலாளர்கள் தங்கியிருக்காங்களா இல்லது எதுவும் ஊராகவே இருக்கா என்னன்னு தெரியல. ஓட்டு வீடுகளாக எதையும் இல்லை, எல்லாமே கார வீடுகள் மாதிரி தெரியுது. தோட்டங்கள் இருக்குது. தோட்டம்னு சொன்னால் வந்து தென்னை பாக்கு இதுகள்லாம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஜூம் பண்ணதுலேயும் இந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் இளவஞ்சி மரங்களும் இருக்குது. குரங்கணி அருவிக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அருவியில் குளிக்கவும் செய்யலாம், காடுகளையும் பார்க்கலாம், அற்புதமான அந்த காட்சிகளையும் கண்டு ரசிக்கலாம். நாம் இப்போ குரங்கணியிலேருந்து கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கும்போது இது இந்த இடம் முந்தல் அப்படிங்கிற பெயர் கொண்ட கிராமம். அது பிளைன்ஸில் வந்து, அதாவது மலையடி வாரத்தில் முதல் எடுத்தவுடனே இந்த ஊர் இதை தாண்டவுடனே வனத்துறையுடைய கட்டுப்பாட்டுகளை வந்துடுது ஏரியா. இந்த போர்டை பார்த்துங்க இந்த இடத்துல. இதில் வந்து இது வழியே போனோம் அப்படின்னா போ இதான் மூணாருக்கும் இங்கே தான் போகுது. இந்த வரங்க இவரெல்லாம் அந்த பெரும்பாலும் பஸ்ஸை தவிர இது நம்ம ஜீப் சவாரிஸ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இது வழியே போனோம் அப்படின்னு சொன்னால் நேரடியாக இது மூணாருக்கு போகுது, போடி மட்டும் இந்த சைடில் தான் இருக்குது. இது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டீங்க, இதில் போனால் தான் அந்த நான் சொன்னதில்ல அந்த கொச்சின் ரோட்டை பிடிக்குது. எப்படி இந்த இடத்துல ஒரு வளைவை பாருங்கள், இந்த வனத்துறையோட செக் போஸ்ட்லேருந்து வந்ததுமே அப்படியே ஒரு கருவு அடித்து மேலே ஏறிடுது. இந்த பக்கம் நம்ம இப்படி இந்த பக்கம் குரங்கணிக்கு நேராக இப்படி போயிட்டு வந்தோம் பார்த்துங்க. கோடி மட்டும் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்லேயும் மூணாவது 63 கிலோமீட்டர்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கொச்சினுக்கு போக வேண்டியிருக்கு. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அது காமிக்கிற ரோடு. சரவணா நீங்கள் பாரு, இந்த இடத்துல இருந்து பாருங்க ஒரு ஸ்தூபி இருக்குது. இந்த ஸ்தூபி இதுலேருந்து இப்படி கருவு அடித்தது மாதிரி இந்த பக்கம் போகுது. இதில் தான் அந்த மூணார் போகிற அந்த ரோடு பார்த்துக்கங்க எப்படி இருக்கும் பாருங்கள். இது எவ்வளோ தூரத்தில், இதுவும் மலையடி வர உள்ள லாஸ்ட் கிராமமாக தான் இருக்குது. இந்த பார்த்துங்க இந்த வண்டியெல்லாம் வருது இல்லையா, இது வந்து ஒன்று போடி மெட்டிலேருந்து வருது, அப்புறம் மூணார்லேருந்து வருது. போடி மெட்டில் போடி மெட்டுக்கு போன உடனே அந்த பக்கம் கேரளா படுறாயிருக்கு. அதுக்கு போடி மெட்டு நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இருக்குது. போடி மெட்டை தாண்ட உடனே அப்படியே கேரளா படுறா மாறியது. இது ஒரு நல்ல ஒரு கருவாக அந்த இடத்துல இருக்குது. நமக்கு இப்போ இதெல்லாம் நேரம் இல்லை, எவ்வளோ இப்போ மோடி மட்டு போகிறதுனா 20 கிலோமீட்டர் லேட் ஆகிரும். நம்ம அதனால் இந்த பக்கமே போயிடலாம். குரங்கணி ட்ரிப்பை முடிச்சுட்டு தேனி நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இந்த மாடுகளை பார்த்தோம். இதெல்லாம் எதாவது சகதியில் பரண்டு வருது ஒரு இந்த காலங்கண்டெல்லாம் பாருங்கள். இதுதான் ஜல்லிக்கட்டுகளுக்கு வாங்கிட்டு போவாங்களாம், சின்ன கண்டுலேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்களாம். கொஞ்சம் இது வந்து இளவட்டம் அந்த போகுது, இதெல்லாம் அப்படியே பழக்கிடுவாங்க போல் இருக்குது. இப்போ பார்க்கும்போது எப்படி ஜம்முன்னு பாருங்க. இது இல்லைங்க, அதுக்கு நடுவில் போகுது பாருங்க அந்த காலங்கண்டு. ஒன் டே ட்ரிப்புக்கு சூப்பரான இடம் தான் குரங்கணி. ஆனால் காலையில் மட்டும் போங்க, மாலையில் போகாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.